நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மீண்டும் அடுத்தடுத்து பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தொடர்ந்து கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு வருகிறது. இதனால் பள்ளி கல்லூரிகள் மூடப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்ககிட்டேருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பல மாதங்களுக்கு பிறகு தமிழகத்தில் கடந்த 1ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இதில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. மேலும் தமிழகம் முழுவதும் அனைத்து கல்லூரிகளும் திறக்கப்பட்டது. பள்ளி கல்லூரிகள் திறப்பை அடுத்து மாணவர்கள் கொரோனா நோய் தொற்று பரவல் தடுப்பு கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் நேற்று ஒரே நாளில் 3 பள்ளி மாணவிகளுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. அரியலூர் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 2 பள்ளி மாணவிகளுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த அரசு மேல்நிலை பள்ளி மாணவி ஒருவருக்கும் கொரோனா நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. விருதாச்சலத்தில் 2 பள்ளி ஆசிரியர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு குந்தவை நாச்சியார் மகளிர் கல்லூரியில் மாணவி ஒருவருக்கு நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள், தமிழகத்தில் பள்ளிகள் திறந்த காரணத்தினால்தான் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது என்று சொல்லப்படும் கருத்து தவறானது என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் மாணவிகளுக்கு தொற்று ஏற்பட்டுள்ள அந்த பள்ளிகளை மூடுவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டன. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் ஒரு சில மாணவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டிருக்கு. நோய் தொற்று இருக்கக்கூடிய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து மூடப்படுமா அப்படிங்கிற அறிவிப்பு மிக விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் கண்டிப்பாக சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் ஸ்கூல் ரீஓப்பன் சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.